அருள் பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ இருக்கணும் 100க்கு 90, 100க்கு 100 பண்புள்ள மக்கள் தான் இருந்தாலும் கேட்கணும். இந்த சாப்பிட்றதுக்கு இடையூறு செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடாது, போயிடணும். என்ன காரணம், ஏன் போகணும்னா இடையூறு செஞ்சுவிடுவோம் அப்படின்னு ஆபசானி கேட்போம். யாரும் இல்லை, இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், இந்த ஸ்தாபனத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்கணும். ஏன்னா ஸ்தாபனம் நாட்டு மக்களுக்கு நன்மை ஒன்று செய்யக்கூடிய ஸ்தாபனம்னு சொல்லி கேட்டுக்கோ. ஆகவே இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அடியே எனக்கு ஞான சித்திக்க வேணும்னு கேட்டுருக்கோம், அது என்னுடைய சொந்த வாழ்க்கை பாரு. அப்போ எல்லாரும் தான் நினைச்சணும், புலால் ஒன்றுகின்ற பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான், என்னப்பா இது அருள் பெறுவதற்கு தடையாக இருக்குதே, நீ தான் எனக்கு அருள் செய்யணும், இந்த புலால் ஒன்றுகின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும், சாப்பிட்டு தான் இருக்கிறேன் முடியல, நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே போயிடணும். கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். இப்படி இது தினம் அன்னதானம் சேர்த்து வெட்டிக்கிறோம். ஆகவே அருள் இல்லாத மக்கள் நிச்சயம் இந்த ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. சரி, முன் செய்த பாவம் இருக்கியா, முன் செய்த பாவம் தானே எனக்கு இந்த கொடூரமான எண்ணம் இருக்குது. அப்போ இந்த கொடூரமான எண்ணம் தீர்வதுக்கு என்ன செய்யணும், கொடுமையான கோபம் வருது, பழிவாங்க உணர்ச்சி, பொறாமைப்படுறேன், இதில் என்னையா செய்கிறேன், முன் செய்த வினைதான், இந்த குணைக்கெடு பொல்லாக காம வெறி இருக்குது, அதே சமயத்தில் மது சாப்பிட நினைக்கிறேன், அது விடுபட வேண்டும். புலால் உண்ணுகின்ற பழக்கம், மது பானை சாப்பிட்றது, பொல்லாத காம வெறி, ஜாதி வெறி, மத வெறி போன்ற கொடிய பாவியாக இருக்கிறேன், நீ தான் அது என்னடா, நீ செய்த பாவம் தான்டா, நீ குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுருக்கிறது நீ செய்த பாவம், சூதாடுகின்ற பழக்கத்துக்கு நீ தான் செய்த பாவம், பொல்லாத காம வெறி நீ செய்த பாவம், புலால் உண்ண பழக்கம் நீ செய்த பாவம், பொல்லாத வறுமை நீ செய்த பாவம், கொடிய கோபம் நீ செய்த பாவம், கொடிய ஜாதி வரி நீ செய்த பாவம், இதுக்கு விமோச்சனம் இல்லையா, இருக்கு. என்ன கேட்கணும், என்ன என் திருவடிய பூஜை செய், ஞானிகளை வணங்க தான் பொல்லாத காம வரி தீரும், பொல்லாத ஜாதி வரி தீரும், பொல்லாத பொருள் பிறர் பழிவாங்க உணர்ச்சி தீரும், கொடிய கோபம் தீரும், நல்லவனாக வாழலாம். இது அது ஆசானை கேட்கணும். இதெல்லாம் இருந்து விடுபடாமல் ஒருத்தன் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. இதுதான் தடையாக இருக்கும். பெருவி துன்பத்தை உண்டு பண்ணும், இந்த பெருவி துன்பத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த குணைக்கேடுகள். கேட்டு தான் பெற்றிருக்கிறோம், நாங்களும் பெற்றிருக்கிறோம், நீங்களும் பெற வேண்டும். இப்போ நான் ஆசானைக்கிட்ட கேட்டிருக்கிறோம், என்கிட்ட இன்னும் எவ்வளவோ குணைக்கேட்டு இருக்குது, எனக்கே தெரியாத என்கிட்ட குணைக்கேட்டிருக்கும். இந்த குணைக்கேட்டெல்லாம் ஆசானை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேட்டு பெற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே ஞானிகள் எல்லாம் இப்போ அருளுடைமை வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அருள் பெறுவதற்கு என்ன துணை, அந்த அருள் பெறுவதற்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இப்போ எந்த உயிருக்கும் கொலை, இப்போ நம்ம முன்னெல்லாம் நாங்கள்லாம் பாம்பு அடிப்போம், இப்போ பாம்பு அடிக்காதே நீ ஓடி போய்டு, அது எப்படியோ அதுவும் வாட நின்றும், அது கடவுள் படைச்சிருக்கான், பாம்பு அடிக்காதே, தேள் அடிக்காதே அப்படிங்கிற உணர்வு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அப்போ தொண்டர்கள் சொல்கிறோம், காரு வாகனம் போகும்போது லாரியோ வண்டியோ போகும்போது ஏதாவது ரோட்டில் சாலையில் வந்து பாம்போ தவளையோ போனால் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஜீவத்தைவு கடைப்பிடிக்கணும். ஜீவத்தைவில்ன்னு சொன்னால் ஒரு அருள் பெறும், ஜீவத்தைவு தான் அருள் பெறுவதற்கு துணையாக இருக்கும். அப்போ ஜீவத்தைவு ஆசானை கேட்டு தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.